டைம் பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது, பட் பசி இல்லை. அப்போ என்ன ஆகும், பசி இல்லாமல் சாப்பிடும் பொழுது ஒழுங்காக ஜீரணமாகாதா, ஜீரண சுரப்பு இல்லையா? இன்னொரு காமெடி, பசி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா ஏன் தெரியுமா பசி வரல, காலைல சாப்பிட்டு அஞ்சு இட்லி இன்னும் நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பாக மாறவில்லை. அது இப்போதான் கிளைமேக்ஸில் அப்படி நல்ல சர்க்கரையாக மாற்றிட்டு இருக்கும்போது இது உள்ளே உழுது அதையும் கெடுத்துடும். இது ஜீரணம் பண்ணுறக்கும் சுரப்பி இல்லை, அதுவும் கெடுக்குதா இல்லையா? அப்போ அந்த கெட்ட சக்கரை கெட்ட கொழுப்பு உருவாச்சுன்னா எல்லா உறுப்புக்கும் வியாதி வருமா இல்லையா? எனவே அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள், உடலில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் முக்கியமான காரணம் பசி இல்லாமல் சாப்பிடும் உணவுகளே காரணம். இதை சரி செய்யாமல் எந்த மருந்து மாத்திராலும் உங்களை சரி செய்ய முடியாது. எனவே இனிமேல் பசி எடுத்தால்தான் சாப்பிட வேண்டும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க. கடினமான உழைப்பு, எல்லா வேலையும் மாங்கு மாங்குன்னு செய்கிறாங்க. ஒரு 11 மணிக்கு கபகபான பசிக்குது, டைம் பார்க்குறாங்க 11 o'clock தான் ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன், எனக்கு அப்போ தான் லஞ்ச் டைம்னா நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. பசி எடுக்குதா இல்லையா, உடம்பு கேட்குதா இல்லையா, கொடுத்துட்டு போக வேண்டியதானே இல்லையா? புரிஞ்சுக்குங்க, பல பேர் பசி எடுத்து லேட்டாக சாப்பிட்றாங்க, பல பேர் பசி எடுக்காமையே சாப்பிட்றாங்க, இரண்டுமே தவறு. புரிந்து கொள்ளுங்கள், நான் என்ன சொல்கிறேன், ஒரு முறை சாப்பிட்டா நீங்கள் மட்டும் வேலையை பார்த்துட்டே இருங்க, எப்ப மீண்டும் பசிக்குதோ அப்பொழுது சாப்பிடுங்கள், அந்த சர்க்கரை இன்சுலின் கிடைக்கும், அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பாக மாறும், அந்த கால்சியம் நல்ல கால்சியம் ஆகும். இதுதான் அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து பசி எடுத்து சாப்பிடும் பொழுது உணவில் கிடைக்கிறது. எனவேதான் நமது மருத்துவ தாத்தா அவர்கள் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு குறள் சொல்லியிருக்கிறாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவுனின். இந்த குறளுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அவர் சொல்றாருங்க, உடம்புக்கு மருந்து மாத்திரையே தேவையில்லை, எப்ப பசி எடுத்து சாப்பிட்டு மீண்டும் பசி எடுத்து சாப்பிடுகிறோயோ அதுவே உணவாக மருந்தாக மாறும், அப்புறதுக்கு மருந்துன்னு மருந்துங்கிற டைட்டில் எழுதியிருக்காரு, மருந்தே வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்னால 1.5 வரியில சொன்ன ஒரு விஷயத்துக்கு இப்போ 1.5 மணி நேரம் தேவைப்படுது சொல்லி முடிக்கிறதுக்கு. எனவே இந்த சிகிச்சையில் முக்கியமான விஷயம் பசி எடுத்தால் தான் சாப்பிட வேண்டும். இங்கே பாருங்க, மைக்கு பிடிச்சி பேசுறது சுலபம், செய்யறது அவ்வளோ சுலபம் இல்லை. நான் பாட்டி சொல்லிட்டேன் பசி எடுத்தால் சாப்பிடுங்கன்னு, ஸ்கூலுக்கு போகிறீங்க, குழந்தைக்கு படிக்குது, பசி எடுத்தால் சாப்பிட முடியுமா? லஞ்ச் டைமில் தான் சாப்பிடணும். காலேஜுக்கு போங்க, அங்கேயே அப்படி தான். சரி, படித்து முடிச்சு வேலைக்கு போங்க, அங்கேயே அப்படி தான் இருக்கா? அதெல்லாம் விடுங்க, பசி எடுத்தாதா சாப்பிடணும் சொல்கிற நம்ம ப்ரோக்ராம்லேயே 1:30 போயிட்டு 2:30 சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறேன். நீங்களும் சாப்பிட போகிறீங்க, நானும் சாப்பிட போகிறேன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குங்க. ஏங்க, பசி எடுத்து சாப்பிட்டாதான் ஆரோக்கியம், இது உடம்பு தத்துவம். பட் நடைமுறை சிக்கல் இருக்கா? பிஸ்னஸ் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், வீடு இருக்குது, ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. அதாவது ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, மாதம் 90 முறை சாப்பிட்றோமா? சில பேர் யோசிக்கிறீங்க, நான் ஒரு நாளைக்கு 8 முறை சாப்பிட்றேன்னு. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க, ஆவரேஜ். ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிட்றோமா, மாதம் 90 முறை சாப்பிட்றோமா? 90 முறையும் பசி எடுத்தால் கரெக்டாக சாப்பிட யாராலையும் முடியாதுங்க. பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன், எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சாப்பிட்லாமா? ஒரு நாள் லீவு நாள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மனைவி கூப்பிட்றாங்க, ஏங்க சப்பாத்தி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். உடனே ஓடக்கூடாது, என் செல்லக்குட்டி சப்பாத்தி ரெடி, பசி பசி பசி, நாட்டடி வரமாட்டேன்னு சொல்லணும். உணவு தயாரானா போகக்கூடாது, பசி தயாரான தான் போகணும், சரிங்களா? ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க, நீங்கள் தனியாக உட்காந்துட்டு நான் ஹீலர் பாஸ்கர் டெக்னிக்கை ஃபாலோ செய்கிறேன், பசி எடுத்தால் தான் சாப்பிட வேணும், துரத்தி விட்டுருவாங்க, அங்கே உள்ளே இறங்கிடணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டாம், ரொம்ப லூஸாக விடவும் வேண்டாம். புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு காலையில் நான் 8 மணிக்கு சாப்பிட்டேங்க, பசி இல்லைங்க, ஏன் தெரியுமா சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் டைம் கிடைக்காது, 1:30 வரைக்கும் எனக்கு பிஸியாக இருப்பேன், திடீர்னு பசி எடுத்தால் சாப்பிட முடியாது, 1:30 நான் மறுபடியும் சாப்பிடுவேன், பசி இருக்கோ இல்லையோ. இன்னைக்கு நைட்டு ஒன்று இருக்கா இல்லையா, இன்னைக்கு நைட் என்ன பண்ண போகிறேன், நான் எப்போ பசி எடுக்குதோ அப்போ சாப்பிட முடியும், அப்போது இன்னைக்கு ஒரு நேரம் நான் பசி எடுத்து சாப்பிட்டு விட்டேன். இப்படி என்ன பண்ணணும், எப்போல்லாம் முடியுமோ பசிக்காக காத்திருந்து காத்திருந்து சாப்பிடணும். சிம்பிளாக சொல்லிட்டா, மாதத்தில் 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாலே உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. ஏங்க, அதுக்காக கரெக்டாக 10 முறை சாப்பிட்டு இந்த மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பாக சாப்பிடக்கூடாது, குறைஞ்சது 10, அதிகபட்சத்து 90. மாதத்தில்
எத்தனை முறை பசி எடுத்து சாப்பிடுகிறோமோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கலாம். இதுல என்ன தெரியுமா காமெடி, டெய்லி மீட்டிங்ல மைக்கு பிடிச்சி ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் 500 பேர்த்த 1000 பேர்த்த உட்கார வச்சு பசி எடுத்து சாப்பிடுங்க பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே அந்த பசினா என்ன எப்படி இருக்கும் ஃபோன் வருது. பல பேர்த்துக்கு பசின்னா தெரியலையாமா, ஏன் தெரியுமா தெரியல, உள்ள விட்டுக்கிட்டே இருந்தா நிறுத்துங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது உள்ள எடுத்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆமாங்க, இப்பெல்லாம் பல பேர்த்துக்கு பசின்னு என்ன தெரியலீங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாதத்தில் 10 முறையாவது பசி எடுத்து சாப்பிடணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்பதான் எல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், சாப்பிடும் பொழுது உதட்டம் மூடி மென்னா மருந்து, உதட்ட பிரிச்சு மென்னா கெட்ட சர்க்கரை. உதட்ட மூடி மென்னா நல்ல கொழுப்பு, பிரிச்சு மென்னா கெட்ட கொழுப்பு. எல்லாரும் பாருங்க பொதுவா எப்படி சாப்பிடுவோம், சாப்பிடும் பொழுது உதட்டு பாருங்க இப்படி பிரிச்சு நல்லாவே இருக்க மாட்டோம். எப்படி சாப்பிடணும் எல்லாம் வாய் பாருங்க, சாப்பிடும் போது உதடு பிரிய கூடாது, மூடி இங்க பாருங்க. உணவை மெல்லும் பொழுது உதட பிரித்தால் கெட்ட சர்க்கரை, மூடி சாப்பிடணும் அவ்வளவுதாங்க. ஏன் தெரியுமா, எச்சில் இருக்குல்ல, எச்சில் தான் சாப்பாட்டை மருந்தாக மாற்றுகிறது. இந்த எச்சிலும் சாப்பாடு சேர்ந்து மருந்தாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது யார் உதட்டை பிரிக்கிறோமோ காத்து உள்ள போய் எச்சிலோடு சேர்ந்து எச்சிலை டீஆக்டிவேட் செய்கிறது, வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது. வாயில் நடக்கும் ஜீர்ணத்துக்கு காற்று எதிரி, அவ்வளவுதாங்க. எனவே இந்த வினாடி முதல் இனிமேல் சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி சாப்பிடுவோமாக. நீங்க பிரான்ஸ் ஜெர்மன்லாம் போய் பாருங்க, யாருமே உதட்டை பிரிச்சு சாப்பிடவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா, யூரோப் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்க கிண்டர் கார்டன் இருக்குது. முதல் முதல்ல 2 வயசு 3 வயசு குழந்தை கொண்டு சேர்த்துவாங்க கிண்டர் கார்டன். அதுல என்ன தெரியுமா சிலபஸ், முதல் சிலபஸ் சாப்பாடை எப்படி சாப்பிடுறதுங்கிறதா எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட். அதுக்கு பெயர் டேபிள் மேனஸ். ஆனால் யூரோப் கண்ட்ரியில் உள்ள மருந்து மாத்திரை கம்பெனி நாய்கள் அவர்கள் மருந்து மாத்திரை மட்டும் கொண்டு வந்து பல நாடுகளில் வியாபாரம் செய்துவிட்டு இதையே நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு நாட்டு எஜுகேஷன் இருக்கா இல்லையா, அப்ப அதையும் கொண்டு வரணுமா இல்லையா. அங்கு பேன் செய்யப்பட்ட யூரோப் கண்ட்ரிகளில் விற்கக்கூடாது என்று தடை போட்டப்பட்ட மருந்து மாத்திரை மட்டும் நமது நாட்டில் வித்து கொண்டிருக்கிறார்கள். இதை யாருமே கேட்கிறதே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மருந்து டப்பாலையும் பசி எடுத்து சாப்பிடுங்க, உதட்ட மூடி சாப்பிடுங்க, 2 வாரத்தை போதும், உலகமே ஒரே வருஷத்தில் குணமாயிருங்க. இந்த சாதாரண விஷயத்தை உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே இனிமேல் எப்பொழுது சாப்பிட்டாலும் சாப்பிடும் பொழுது சாப்பாடை வாயில போட்டு உதட பிரிக்காதீங்க, உதட மூடி வச்சு சாப்பிட்டு பாருங்களே, அன்றது மருந்தாக மாறுகிறது. 3வது பாயிண்ட், சாப்பிடும் போது சாப்பாட்டை நினைச்சிட்டே சாப்பிடணும். இட்லி தோசை பொங்கல் இருந்தா அத்தான் நினைக்கணும், அதை விட்டுட்டு இட்லி தோசை பொங்கல் பிசினஸ் குடும்பம் பொண்ணு ரங்கம் சக்தி அந்நியார் பிரகாசம் சாப்பாடு ஜீர்ணமாகாது. சாப்பிடும் பொழுது உணவை கவனித்தால் ஜீர்ணமாகும், புத்திக்கு வேற வேலை கொடுத்தால் ஜீர்ணமாகாது. அடுத்தது, சாப்பிடுவதற்கு முன்னால் பிரார்த்தனை செய்துட்டு சாப்பிட்டால் மருந்து, பிரார்த்தனை செய்யாமல் சாப்பிட்டால் கொட்டிக்கிறது. 1 நிமிடம், இறைவா இந்த உணவு என்னை கொடுத்தியே நன்றி சொல்லி சாப்பிட்டு பாருங்களே, உடனே ஜீர்ணமாகுங்க. ஏங்க, நான் 8 வருஷமா பேசிட்டு இருக்கேன், எப்படி சாப்பிட்றதுன்னு மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க ஏன் தெரியுமா சொல்றதில்ல, சொன்னா நீங்க முடிஞ்சீங்க. ஆமாங்க, ஒரு தர்பூசணியில ஊசி போட்டு பழுக்க வைக்கிறாங்க, உடனே தர்பூசி பார்த்தா பிடிக்காது, அதை சாப்பிடும்பொழுது முடிஞ்சோ முடிஞ்சிருவீங்க. புரிஞ்சுங்களா, இந்த டிவி பேப்பர் என்ன பண்ணுது, ஒவ்வொரு உணவா செலக்ட் பண்ணி ஒரு 6 மாசம் அதவே பேசி 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 அந்த உணவின் மீது உங்களுக்கு பயம் ஏற்படுத்துற வரைக்கும் எல்லாரும் பேசிவிட்டு அடுத்த பொருளில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இப்பொழுது அரிசியை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவங்க என்ன பண்றாங்க, உணவை பார்த்து பயப்படுற மாதிரி பேசுறாங்க, ஆனா மருந்து மாத்திரையை பார்த்து யாருமே பயப்படவே மாட்டேங்கிறாங்க. கேடுகட்ட கொக்கோ கோலா ஃபேண்டாவை விற்கிற இந்த நாட்டுக்குள்ள அதை யாருமே நிறுத்துறதுக்கு தில்லு இல்லை, ஆனால் வாய்க்கிலேயே பேசி